இப்போ உங்களுக்கு அந்த உணர்ச்சி வரணும்னா இப்ப பொண்டாட்டி என்ன பண்ணலாம் ஒரு மனைவி கிட்ட போனா அந்த மனைவி உங்களை ரொம்ப நேசிக்கணும் உங்களை அரவணைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகும் பாத்துக்கணும் பல விதமான முறையில் எனர்ஜி லாஸ் ஆகும் கண் விழித்தல் உணவு பழக்க வழக்கங்கள் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றதல் ஸ்மோக் பண்றதல் இது மாதிரி நிறைய எனர்ஜி போயிட்டு இருக்கும் இல்லையா நீ வந்து ஒண்ணுமே இல்ல நம்மளுக்கு உடம்புல வந்து ஒரு தெம்பே இல்லாத இருக்காங்க இல்லையா அவங்க முதல்ல தெம்பு உருவாக்கிக்கீங்க அந்த காலத்தெல்லாம் வந்து 10 புள்ள பெத்தாங்க 5 புள்ள பெத்தாங்க ஒரு டசன் புள்ளலாம் இருந்தவங்கலாம் இருக்காங்க எங்க அண்ணன் தம்பிங்க 7 பேரு எங்க அக்கா தங்கச்சிங்க 6 பேரு அந்த காலத்துல உண்டு இந்த காலத்துல ஒரு குழந்தைக்கே தகுதியான ஆம்பளை கிடையாது இல்லையா அதால என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆண் முதல்ல கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாம அது வந்து விடுபடணும் ஒண்ணு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது அதாவது பணன்றது ரொம்ப பா சம்பாதிக்கிறது புரியுதுங்களா அதை வந்து அதை கடுமையா உழைக்கும் போது என்ன ஆகும்னா கடினமான மன உளைச்சல் உருவாகி டென்ஷன் ஆகி இந்த செக்ஸ் விஷயத்துல வீக் ஆயிடுறாங்க.